சார், தமிழ்நாட்டில் தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு 69% இந்த இடஒதுக்கீடை மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு, தமிழ்நாட்டில் ஆளக்கூடிய அதிமுக அரசும் ஒட்டுமொத்தமாக ஒழிக்க பார்க்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுருக்கிறீங்க. எதன் அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டை சொல்கிறீங்க? இல்லை, அடிப்படையில் அது எங்கே இந்த தொடங்குதுன்னா, இப்போ எம்எஸ்சி பயோடெக்னாலஜி கோர்ஸ் வந்து மத்திய அரசு வந்து யுனெஸ்கோ நிறுவனத்தோடு இணைந்து அந்த ஃபண்ட் டைவெர்ட் பண்ணி கொடுக்குறாங்க வேரியஸ் யூனிவர்சிட்டிஸில். இப்போ உங்களுக்கு தான் தெரியும், தமிழ்நாட்டை வந்து பல்கலைக்கழக வளம் அதிகம். கடந்த காலம் நடந்த திராவிட ஆட்சிகளோட ஒரு மிகப்பெரிய சாதனை வந்து அரசாங்கத்தினால் நடத்தப்படுற பல்கலைக்கழகம் அதிகம். என்னென்னா, இங்கே வந்து பயோடெக்னாலஜி கோர்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த பயோடெக்னாலஜி கோர்ஸ் ஆரம்பித்து எப்பொழுதுமே 69% இடஒதுக்கீடு அடிப்படையில் தான் மாணவர் சேர்க்கை நடக்கும். அது யூஜியாக இருக்கட்டும், பிஜியாக இருக்கட்டும். இப்போ 16% ரிசர்வேஷன் வந்து நம்ம பண்ணனால தான் இன்றைக்கி வந்து சாமானிய மக்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், பட்டியல மக்கள், பட்டதாரிகளாகவோ இப்போ அறிவியல் விஞ்ஞானினாகவோ வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ என்ன மத்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஃபண்டை டைவெர்ட் பண்ணி இந்த எம்எஸ்சி பயோடெக்னாலஜி கோர்ஸ் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, இது நாங்கள் ஃபண்டு டைவெர்ட் பண்ணியிருக்கோம், அதனால் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து 69% இடஒதுக்கீடை நீங்கள் பின்பற்றக்கூடாது, மத்திய அரசோட 50% இடஒதுக்கீடு பின்பற்றணும், அதில் 10% மேல்ஜாதீன பொருளாதார இடஒதுக்கீடுனு கேஸ் சுப்ரீம் கோர்ட் நிலுவையில் இருக்குது, அதை நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லி இங்கே நடைமுறைப்படுத்திட்டுருக்காங்க. இதை கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து இந்த கோர்ஸ் இது மாதிரி பிரச்சனை ஆகுது வெளிக்கொண்டு வந்தேன்னு இந்த வருஷம் நீங்கள் கோர்ஸே கேன்சல் பண்ணிட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன நினைக்கிறேன்னா, பாரதியார் யூனிவர்சிட்டி, மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி, அழகப்ப யூனிவர்சிட்டி, பிறகு வேளாண் பல்கலைக்கழகத்தில் இதே அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் பயோடெக்னாலஜி கோர்ஸில் இதே குளறுபடி பண்ணியிருக்காங்க. நான் கேட்குறேன், யூஜிசி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு, அதாவது எந்தெந்த மாநிலத்துக்கு அந்தந்த மாநிலத்தோட இடஒதுக்கீடு கொள்கையை பின்பற்றணும்னு தெளிவாக இருக்குது. இது கான்ஸ்டியூஷன் ஆப்ளிகேஷன், இது அரசியலமைப்பு சட்டத்தை அடிப்படையில் தான் நம்ம வந்து ஆங்கர் பண்ணியிருக்கோம். அப்போ இது இருக்கும்போது எவ்வளோ தைரியம் இருந்தால் இங்கே இருக்கிற மாநில அரசு வந்து இதை வந்து சரியாக கண்காணிக்காமல், இங்கே இருக்கிற கல்வி அமைச்சர் என்ன பண்ணிகிட்ருக்காரு, இங்கே இருக்கிற உயர்கல்வி செயலாளர் என்ன பண்ணிகிட்ருக்காரு, உங்கள் மூக்கு கீழே தமிழ்நாடு அரசாங்க பல்கலைக்கழகத்தில் 69% இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தாமல் மத்திய அரசோட 50% இடஒதுக்கீடும் பிறகு அது மேலே 10% மேல்ஜாதியினர் இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்துறது எவ்வளோ பெரிய துரோகம் அதுன்னு கேட்குறேன் நான். இது துரோகம்னா, இது வந்து தமிழ் மக்களுக்கு துரோகம், பிற்படுத்தப்பட்ட பட்டியல மக்களுக்கு துரோகம். தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, முத்தமிழ் கலைஞர், ஏன் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு அம்மையார் ஜெயலலிதாக்கு இவங்க செய்கிற துரோகன்ற நான். எனக்கு நான் வியப்பறக்குன்னா, அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து இதே எடப்பாடி அரசு என்ன தெளிவாக என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் எக்காரணத்துக்கும் தமிழ்நாட்டை வந்து 10% மேல்ஜாதிய பொருளாதார அளவு இடஒதுக்கீடு வந்து கொண்டு வர மாட்டோம்னு என்று ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தாங்க. இப்போ அந்த கமிட்மெண்ட்டாக எங்கே போயிருக்கு, பறந்துருச்சு. அதாவது மத்திய அரசு ஒரு கோர்ஸுக்கு ஃபண்ட் பண்ணுறனால மட்டுமே அவங்க சொல்கிற விஷயத்தில் கேட்கணும் அவசியம் இல்லை. இப்போ மாநில உரிமைகள் என்னாச்சு, இன்னும் கல்வி வந்து இன்னும் பொதுப்பட்டியல் தான் இருக்குது, முக்கியமாக பல்கலைக்கழகங்களோட நிர்வாகம் அட்மிஷன் ப்ராசஸ் இன்னும் மாநில பட்டியலில் இருக்குது. பொதுப்பட்டியலையும் மாநில பட்டியலில் இருக்கும்போது மத்திய அரசு வந்து ஒரு கோர்ஸுக்கு வந்து ஃபண்டிங் பண்ணுற சொல்லி அவங்களோட ரிசர்வேஷன் பாலிசி தான் ஃபாலோ பண்ணணும் எங்கேயுமே கிடையாது. அதை நான் யூஜிசியிலேயே நாங்கள் ஜியோவை நான் காட்ட முடியும், ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ரிசர்வேஷன். தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீதிமன்றங்களில் வந்து அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்ப தான் இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிற தீர்ப்புகள் இருக்குது. இவ்வளோ நடந்தோம், இங்கே மாநிலத்தில் கட்டுமானங்கள், இங்கே நம்ம வரிப்பணத்தில் மக்களோட உழைப்பில் கிட்டத்தட்ட இங்கே வந்து பல்கலைக்கழகங்களை உருவாக்கி அதை வந்து ரெக்கக்னிஷன் வாங்கி கிராண்ட்ஸ் வாங்கி கட்டி அமைச்சா, அப்போ இங்கே இருக்கிற துணைவேந்தர்கள் நான் தூங்கிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்போ இங்கே இருக்கிற துணைவேந்தர்கள் தெரியாமல் நடந்திருக்கா? இங்கே இருக்கிற உயர்கல்வி செயலாளர் தெரியாமல் நடந்திருக்கா? உயர்கல்வி அமைச்சர் தெரியாமல் நடந்திருக்கா? அப்போ தெரியாமல் நடந்திருக்குன்னா அப்படின் தூங்கிட்டுருக்கீங்களா? அப்போ இங்கே இருக்கிற கல்வியில் இருக்க சமூக நிதியை கூறு போடுற அளவுக்கு நிலைமை ஏற்பட்டதுன்னா அப்போ உங்களோட கவனம்லாம் எங்கே இருக்குன்ற நான். சார், இப்போ எம்எஸ்சி பயோடெக்னாலஜியில் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை இனி அடுத்தடுத்த பாடப்பிரிவுகளுக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கா? ஆமாம், நம்ம வந்து கண்காணிப்போடு இல்லைன்னா மெது மெதுவாக தேசிய கல்விக் கொள்கையின் போர்வையில் வந்து முழுக்க முழுக்க மாநிலத்தோட அதிகாரத்தை வந்து பிடுங்கி எடுத்துகிட்டு மத்திய அரசுக்கு கொண்டு போய் சேர்த்துருவாங்க. இந்த மிக பொருளாதாரத்தை நெருக்கடியான நிலைமையில் இந்த பட்ஜெட்டில் வந்து கல்வியில் வந்து பெரிய அளவுக்குலாம் பட்ஜெட் அலோகேஷன் அதிகப்படுத்த முடியல. ஆனால் பட்ஜெட் அலோகேஷன் அதிகப்படுத்த முடியாத மத்திய அரசு தன்னோட அதிகாரத்தை மட்டும் பிடுங்கிறதுக்கு முனைப்பு காட்டுது. கோர்ஸுக்கு சும்மா ஒரு கொலாபரேஷனில் ஃபண்டிங் பண்ணிவிட்டு அந்த கோர்ஸ் யார் படிக்கணும் யார் படிக்கக்கூடாது அது முடிவு பண்ண முடியாது. ஏன்னா கல்வி பொதுப்பட்டியலில் இருக்குது. நிரந்தர தீர்வு என்னென்னா, திருப்பி ஆனால் அம்பேத்கர் எழுதின அரசியலமைப்பு சட்டத்துப்படி நம்ம கல்வி திருப்பி மாநில பட்டியலுக்கு வரணும். கோத்தாரி கமிஷன் அதுதான் சொல்லுது. ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கு தன்னோட சூழ்நிலைக்கு ஏற்ப தன் இடஒதுக்கீடு கொள்கையும் கல்வி பயன்களை பற்றி அந்த அவங்களோட மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கறது மாநில அரசோட பொறுப்பு தான். நீங்கள் டெல்லியில் உட்காந்துக்கிட்டு உங்களோட இஷ்டத்துக்கு போல இடஒதுக்கீடு கொள்கையை நீங்கள் வந்து டேம்பர் பண்ணி நடைமுறைப்படுத்தி அதை மாநில அரசு நடைமுறைப்படுத்தணும்னு திணிக்கிற விஷயத்தை நம்ம கடுமையாக எதிர்க்கிறோம். அது எடுக்க வேண்டிய பொறுப்பு வந்து ஒரு ஒரு மாநில அரசுக்கு இருக்குது.
ஆனால் இது மாதிரி அடிமை போல் அரசுக்கு என்ன பண்ணுறாங்க, தாராவாத்து கொடுத்துட்டு இருக்காங்க. விபத்தினால் வந்த முதல்வர்கள், விபத்தினால் ஒரு ஆட்சி அமைஞ்சா தமிழ்நாடு நிலைமை இதான் மாறணும். இதான் ஒரு சின்ன எடுத்துக்காட்டுன்றன. செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.